அக்காங்கிறது ஒரு ஃபீலிங், அக்காங்கிறது இட்ஸ் அன் இன்னர் ஃபீலிங். அக்காங்கிறது வந்து ஒரு அடுத்த தாய் மாதிரி. Though I couldn't spend most of my crucial time with her, 3 years in a hostel per day, so I couldn't spend that time. But after coming back, we tried to make the maximum out of it. Because we were clear that she is getting married at this age after she's clearing this. But the feeling that I will be left lonely is haunting me right now. Because it's... யாராரும் ஒருத்தங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், கத்திக்கிட்டே இருக்கணும், அவள் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஈவன் இஃப் இட்ஸ் அனாயிங், இட் இஸ் லவ் அட் த எண்ட் ஆஃப் த டே. ஸ்வாதி ஹஸ் பீன் எவ்ரி திங் இன் த ஹவுஸ். ஷீ இஸ் லைக், எப்படி சொல்லணும், ஒரு சேல் போட் முன்னாடி போடணும்னா அதுக்கு ஒரு சேல் கட்டுற மாதிரி அந்த சேல் இஸ் ஸ்வாதி இன் த ஃபேமிலி. ஷீ இஸ் த ஒன் ஹூ ட்ரைஸ் டு புல் எவ்ரி ஒன் அப், ஹோல்ட் த ஃபேமிலி டுகெதர். ஏன்னா டேட், மீ, மாம், எவ்ரி ஒன் ஒர்க் 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 அண்ட் வில் பி ட்ரிஃப்டிங் அ பார்ட் ஃப்ரம் ஃபேமிலி. ஷீ இஸ் த ஒன் ஹூ புல்ஸ் ஆல் த 3 பேக். ஸோ வென் த மேஜர் எலிமெண்ட் இஸ் லீவிங் நவ், இட் ஃபீல்ஸ் லைக் ஒரு கையோ காலோ இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங். ஐ ஹாவ் அ கூல் பிரதர் இன் லா, ஹாப்பி ஃபார் தட். And she's shifting very near, and I'm more happy for that. I'm really, though I feel all this, I'm really genuinely happy for her life, because I've got one of the coolest brother-in-laws, one who understands everything very better. He's able to keep her smiling, and unless he's able to do it, I'm relieved that she's holding someone's hand who will take care of her like how we took care of her. பட் தென் அவள் இல்லைன்னா ஐ ஃபீல் வீட்டில் ஏதோ ஒரு கலர் மிஸ்ஸிங்னு இருக்கும் கண்டிப்பாக. இவன் அண்ணன் பாதி தந்தை மீதி அனானே தம்பி என்ற நிலையை கடந்து போனானே. Swati is like something which needs to be kept in a glass case and maintained. Highly precious. இவனின் அன்பை அளந்திட எந்த மொழியும் போதாது. அன்பை அளந்திட